हेलो फ्रेंड्स अस्सलाम वालेकुम वेलकम टू स्टव मेलकडाय இந்த வீடியோல நம்ம பாஸ்மதி ரைஸ் கீர் எப்படி செய்யறதுன்னு பாப்போமா அதற்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம் 1 லிட்டர் பால் எடுத்து வச்சிருக்கேன் 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ் நல்ல நைஸா கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கேன் மிக்சர்ல போட்டு அதை வேக வைக்கணும் நம்ம குக்கர்ல போட்டு அதுக்கு அப்புறம் 250 கிராம் சக்கரை எடுத்து வச்சிருக்கேன் मुंद्री पर्प बादों पिस्ता सार पर्प वल्री वदे द्राच्चे एल्लामे एड़ुत्तु वच्चिरुकें इदला कलंद मारी नेई पोट्टु वरक्रदु कागा पट्ट लौंगों एलका एड़ुत्तु वच्चिरुकें अन्नाचिप्पु उन्नु एड़ुत्तु वच्चिरुकें इदु कूडवे एल्लात्तैयुम नसुक्कि वच्चिरुकें நெய் எடுத்து வச்சிருக்கேன்ப்பா நான் ஊறுகி அத வரக்கிறதுக்காக தாளிக்கிறதுக்காகவும் வரக்கிறதுக்காகவும் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம அரிசியை போய் வேக போட்டுக்குவோம் அடுப்பு பத்த வச்சு குக்கர் வச்சுக்கங்க இந்த கிளாஸ்ல நான் 2 கிளாஸ் அரிசி போட்டுருக்கேன் அது ஒரு பங்கு அரிசிக்கு 3 பங்கு தண்ணி ஊத்துறோம் 1:3 கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் அதுக்கு அப்புறம் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் எடுத்து இதல சேக்கணும் இப்ப தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு நம்ம அரிசிய அதல சேர்த்து நல்லா வேக விட்டுறணும் விசில் விட்டு ரெண்டு விசில் விடுங்க சரியா இருக்கும் கொஞ்சம் அரிசி வேகற வரைக்கும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஏனா கீழ போய் அப்படியே அப்படியே நின்றோம் குண்டு குண்டா ஆயிடும் இது நமக்கு அரிசி வேகிறதுக்குள்ள பக்கத்துல வந்து அந்த பால் நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல 1 லிட்டர் பால் அத வந்து நம்ம நல்லா கொதிக்க விட்டு சுண்ட வச்சிக்கணும் நம்ம அரிசி போட்டு நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ வந்து குக்கரை லாக் பண்ணிடலாம் பால் கொதி வந்துடுச்சு கொஞ்ச நேரம் சிம்ல வச்சு கொதிக்க விட்டுட்டு எடுத்துறோம் பால் நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ நம்ம பாலை இறக்கி வச்சிரலாம் ஒரு பாத்திரம் வச்சு நம்ம இந்த நட்ஸ் எல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம் நெய் ஆட் பண்ணிக்கிறேன் நானு பட்டை லவங்க ஏலக்காய் வாசனை பொருள் எல்லாம் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன் நட்ஸ் எல்லாம் ஆட் நல்லா வெந்திருக்கு நம்ம இத எடுத்து இப்ப வேற பாத்திரத்துல மாத்திட்டு பால் ஆட் பண்ணிடணும் வேற பாத்திரத்துல மாத்திட்டோம் இப்போ பால் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அரிசியை ஆட் பண்ணியாச்சு வெந்த அரிசி பாலையும் ஆட் பண்ணியாச்சு நமக்கு இது திக்கா இருக்கு கொதிக்க விடணும் அதனால தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம் கூட
கொஞ்சம் நல்லா கொதிக்க விடணும் இப்போ இப்போ நம்ம இன்னும் தேவனா பால் ஏடு இருக்கு என்கிட்ட அது தேவனா அரைச்சு ஊத்திக்கலாம் உங்ககிட்ட இருந்தா அரைச்சு ஊத்திங்க அப்படி சேக்கலனாலும் பரவாயில்லை பால் ஏடு அப்படி இல்லனா மில்க் மேட் கூட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு நம்ம சக்கரை ஆட் பண்ணிக்கிறோம் சக்கரை போட்டு கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க விடுங்க இப்போ நல்லா கொதி வருது உங்ககிட்ட இந்த டைம்ல ஃபுட் கலர் இருந்தா சேர்த்துங்க லெமன் கலர் எனக்கு லெமன் கலர் சேர்க்க விருப்பம் இல்ல அதுக்காக கேரட் ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நீங்க சக்கரை எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அப்படி சக்கரை பத்தலன்னா ஆட் பண்ணிக்கோங்க நான் மீடியமா தான் சக்கரை யூஸ் பண்ணுவேன் அதனால கரெக்டா போட்டிருக்கேன் அளவு இப்போ நம்மளுக்கு நல்ல கொதி வந்துச்சு இப்போ வந்து வறுத்து வச்சிருக்க நட்ஸ் எல்லாம் அதுல சேர்க்க போறேன் அவ்வளோதான் பாஸ்மதி ரைஸ் கீர் ரெடி இது இன்னும் சூடாக சாப்பிடாம ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுண்டு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டு அதிகம் கொடுக்கும் அதனால் சாப்பிட்டு பாருங்கள் அது மாதிரி அதுக்கப்புறம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லி இதை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க அஸ்ஸலாமு அலைக்கும்.